நாம் இங்கே பாரத தாய் என்கின்றோம், பாரத தந்தை என்று சொல்வதில்லை. இங் அண்ட் யாங், சிவன் என்று பார்வதி, இரண்டும் சேர்ந்தால்தான் சிவலிங்க தத்துவம் வரும். யார் ஒருவன் அர்த்தநாரீஸ்வர தத்துவப்படி வாழ்கிறானோ அவனே பூரணமான வாழ்க்கையை வாழ்பவன். இந்த உலகப் போர் ரெண்டு போர்களையும் செய்தது கிறிஸ்துவ நாடுகள் தான் செய்தது, இந்து நாடுகள் அந்த போரை செய்யவில்லை. வணக்கம் ட்ரெண்ட் பக்தி நேயர்களுக்கு, நான் ஜோதிட சத்குருஜி மேரு. மகாபாரதத்திலே அற்புதமான ஒரு குறியீடு, எப்போதுமே புராணங்கள் என்பது நமக்கு ஒரு அறிவியல் உண்மையை புகட்டுவது. முதல் உயிர் எப்படி தோன்றியிருக்கும் என்பதற்கான ஒரு அற்புதமான குறியீடு தான் சூரியனுக்கு பெற்றெடுத்த பிள்ளை கர்ணன். முதலில் இந்த உலகத்தில் உயிர் என்று ஒன்று தோன்றியிருந்தால் ஆணுக்கு வந்து கருப்பை இல்லை, நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது வந்து டைனோசராக இருந்தாலும் சரி, பாசியாக நமக்கு வந்து தசாவதார தத்துவமே வந்து டார்வினின் வந்து பரிமாண வளர்ச்சி தான், எவல்யூஷன் தான். நீங்கள் வந்து முதல் உயிரினம் வந்து உலகத்தில் எந்த உயிரினம், அது பாசியாக இருந்தாலும் அது ஒரு பெண் பாசியாக தான் இருந்திருக்க வேண்டும். அது ஒரு பெண் தன்மையான சந்திர பாசியாக தான், அப்போ தான் அது கருத்தரித்து ஆண் பாசியை கொண்டு வந்திருக்க முடியும். இல்லை, ஒரு பெண் தான் முதலில் வந்து உயிர் தோன்றலுக்கே காரணம், அதனால் பெண் ஆதியாக தெரிகிறாள். முதல் உயிரினம் வந்து நமக்கு வந்து செடி கொடி தழைகளிலிருந்து பெண் தான். முதல் செடி என்றாலும் அது பெண் செடி தான், முதல் மலர் என்றாலும் அது பெண் மலர் தான். அதே போல் முதல் மனித உயிர் என்றாலும் அது பெண்ணாகத்தான் இருந்திருக்க வேண்டும். டார்வின் வந்து குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்றார். அப்படி என்றால் முதலில் பெண் குரங்கு தான் கருத்தரித்திருக்க முடியும், அங்கிருந்தான் ஆண் குரங்கு வந்திருக்க முடியும். அதனால் பெண் ஆதியாக தெரிகிறார். பெண் இல்லை என்றால் பெண்ணால் தான் ஒரு ஆணையும் படைக்க முடியும், ஒரு பெண்ணையும் படைக்க முடியும். ஆணுக்கு கருப்பை இல்லை, அதனால் இதைவிட பெண்ணுக்கான சிறப்பு உண்டா? அதனால் தானே நம்முடைய அனைத்து விதமான பக்தி மார்க்கமும் பெண்ணை அடிப்படையாக வைத்து தானே இருக்கிறது. சிவமில்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்பது சிவபுராணத்துடைய முழு தத்துவம் என்ன? நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை, என்னில் நீ பாதி என்று தானே அர்த்தநாரீஸ்வர தத்துவம். அப்படி என்றால் யார் ஒருவன் அர்த்தநாரீஸ்வர தத்துவப்படி வாழ்கிறானோ அவனே பூரணமான வாழ்க்கையை வாழ்பவன். அதனால் பெண் இல்லாமல் உயிரினமே இல்லை. மனித இனத்தை விட்டுவிடுங்கள், ஓரறிவு முதல் ஐயறிவு வரை உயிருமே இல்லை என்கிறேன் நான். இந்தியாவில் தோன்றிய மூன்று மதங்களுமே பெண் தன்மையை அடிப்படையாக கொண்ட மதங்கள், ஜெயின மதம், பௌத்த மதம், அடுத்தபடியாக இந்து மதம் பெண் தன்மை சார்ந்தது. அதாவது சந்திரன் நம்முடைய மூச்சிலே ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை, வலது நாசி இடது நாசி, அதாவது இது நமக்கு ரைட் சைடு, இங்கே வந்து சூரியனுடைய அந்த மூச்சு காற்று வெளியே வரும். அது வந்து ஆக்கல் சக்தி, அதாவது வந்து கிரியேட்டிவ் ப்ராசஸ். சூரியனிலிருந்து தான் பிற கோள்கள் ஒளி வாங்கி மின்னுகிறதே தவிர அதற்கு சுய ஒளி இல்லை. சூரியனிலிருந்து வெடித்து சிதறியது தான் இந்த ஆண்ட்ரோமீடான்னு சொல்லக்கூடிய நம்முடைய அந்த பால் வீதியிலிருந்து இருக்கக்கூடிய இந்த பூமி. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இதுதான் ஒரு சூரிய குடும்பம், கிடையாது. அதாவது இதைப்போல் 2500 சூரிய குடும்பங்கள் இருப்பதாக இப்போது அறிந்திருக்கிறார்கள் விஞ்ஞானிகள். ஆனால் கபீர் தியானம் செய்யும் போது நான் 500,000 சூரியன்களை நான் தியானத்தில் கண்டேன் என்கிறார். அதனால் இந்தியாவில் தோன்றிய மூன்று மதங்களும் நீங்கள் கேட்ட கேள்வியான உலக மகளிர் தினத்திற்கும் பெண் தெய்வங்களுக்கும் பெண்மைக்கும் பெண்ணியத்துக்கும் என்ன தொடர்பு? நான் சொல்கின்றேன், இந்தியாவில் தோன்றிய மூன்று மதங்களுமே பெண்ணியம்தான். இந்தியாவில் தோன்றிய மூன்று மதங்களுமே சந்திரனை அடிப்படையாக கொண்டது. அதனால்தான் நாம் பாரத மாதா கி ஜெய என்று சொல்கிறோம். அவர்கள் வந்து பாரத தந்தைக்கு ஜெய என்பார்கள். பாரதம் என்றது நம் நாடு, அவங்க அமெரிக்காவின் தந்தை நாடு. அதாவது ஜுதாயிசமும் சரி கிறைஸ்துவமும் சரி, அங்கே பிதா சுதன் பரிசுத்தாவிதான். பிதா என்பவர் பேரிலே தெரிஞ்சு போகுது, பிதான்னா ஒரு ஆண்பால், சுதன் என்றதும் ஆண்பால் தான், ஆண் குழந்தை தான். பிதா சுதன் பரிசுத்தாவியும் ஆணாவி தான் கிறிஸ்துவத்தில். அங்கே பெண்ணுக்கே இடம் கிடையாது, இஸ்லாத்தில் பெண்ணுக்கே இடம் கிடையாது, ஜுதாயிசத்தில் பெண்ணுக்கே இடம் கிடையாது. இங்கு தான் நாம் என்ன சொல்கின்றோம், என்ன மதர்லேண்டுன்னு சொல்கிறோம், அவங்களது ஃபாதர்லேண்டு. அந்த நாடுகள் எல்லாமே சூரிய ஆதிக்கத்தில் வந்து மதங்களை தோற்றுவித்தது, அதனால தான் அங்கே அவ்வளோ போர் இருக்குது. அதனால தான் இந்த உலகப் போர் ரெண்டு போர்களையும் செய்தது
கிறிஸ்துவ நாடுகள் தான் செய்தது. இந்து நாடுகள் அந்த போரை செய்யவில்லை. இரண்டு உலக மகா யுத்தங்களை நடத்தி பார்த்தது கிறிஸ்துவ நாடுகள் தான், மேற்கத்திய நாடுகள் தான். இப்போது அவர்கள் மூன்றாவது உலக யுத்தத்திற்கும் தயாராகிவிட்டார்கள். அதாவது ஐன்ஸ்டீனிடம் ஒருவர் கேட்டாராம், மூன்றாவது உலக யுத்தம் வந்தால் என்ன நடக்கும் என்று ஒரு பத்திரிகை நிருபர். அப்போது ஐன்ஸ்டீன் சொன்னாராம், என்னால் மூன்றாவது உலக யுத்தத்தை கடித்து சொல்ல முடியாது, ஆனால் நீங்கள் நான்காவது உலக யுத்தத்தை பற்றி ஏதாவது கேட்டால் என்னால் சில குறிப்புகளை தர முடியும் என்னும்போது உடனே அந்த நிருபர் வியந்து போய், என்ன ஐயா, இன்னும் மூன்றாம் உலகப் போரே வரவில்லை, நீங்கள் அதற்குள் நான்காம் உலகப் போரை பற்றி கேட்டால் ஆரிடம் சொல்கிறேன் என்கிறீர்கள் என்றால், மூன்றாம் உலகப் போர் என்று ஒன்று வந்தால் அங்கே வெல்பவனும் இருக்க மாட்டான், வெல்லப்படுபவனும் இருக்க மாட்டான், எல்லோரிடமும் அணுகுண்டு உண்டு. அதனால் அவர் சொன்னார் ஐன்ஸ்டீன், அங்கே வெல்பவனும் இருக்க மாட்டான், வெல்லப்படுபவனும் இருக்க மாட்டான், ரெண்டு பேருமே இருக்க மாட்டான், அப்புறம் நீ யாரை வச்சு ஆட்சி பண்ண போகிற? அதனால் தான் அமெரிக்கா நிலா பந்தயம் நடத்துகிறது. காரணம், நிலாவில் குடியேறிவிட்டால் அங்கிருந்து கண்டம் விட்டும் கண்டம் தாவும் ஏவுகணையின் மூலம் அச்சுறுத்தலாம் பூமியை என்று. அதனால் இந்து மதம் இதுவரையிலும் எந்த நாட்டையுமே பிடிக்க வேண்டும் என்று நினைத்ததில்லை, எந்த நாட்டின் மீது போர் தொடுத்து அதை ஆக்கிரமிக்க வேண்டும் நினைத்ததில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், நம்முடைய இந்து மதம், ஜைன மதம், பௌத்த மதம் இந்தியாவிற்குள் தோன்றியது. அவை எல்லாமே பெண் தன்மையானது. புத்தர் 12 ஆண்டுகள் அமைதியாகத்தான் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவர் போய் போர் செய்யவில்லை, போர் செய்ய யாரையும் தூண்டவில்லை. இத்தனைக்கும் அவர் சத்திரிய வம்சத்திலே பிறந்தவர். சத்திரியன் என்றாலே போர் செய்யும் வந்து வம்சத்தை சார்ந்தவர்கள். இருந்தும் புத்தர் பெண் தன்மைக்கு வந்து விட்டார். அதனால் தான் இந்தியாவில் ஒரு குருவாக வேண்டும் என்றால் அவர் முழுமையாக பெண் தன்மைக்கு மாறியாக வேண்டும். பெண் தன்மைக்கு மாறாத யாரையுமே நாம் இந்தியாவில் குருக்கள் என்று சொல்வதில்லை. ஆனால் ஆண் தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் தான் மேற்குலகிலே குருக்கள். அதனால் தான் அங்கே அவ்வளவு வைலன்ஸ், அங்கே அவ்வளவு போர்கள், அங்கே அவ்வளவு விஞ்ஞான கண்டுபிடிப்புகள். இங்கு நாம் முழுக்க சந்திரனுடைய இடது பக்க நாசிலிருந்து வரக்கூடிய அந்த மன அதிர்வு, அந்த பெண் தன்மைக்கு நாம் வந்து சென்று விட்டோம். அதனால்தான் உலகத்திலேயே சமாதான நாடாக இந்தியா இருக்கிறது. நம்மை பிடிக்கத்தான் முகலாயர்கள் வந்தார்களே தவிர, நம்மை பிடிக்கத்தான் போர்ச்சுகீசியர்கள் வந்தார்களே தவிர, நம்மை பிடிக்கத்தான் பிரிட்டிஷ்காரர்கள் வந்தாரே தவிர, நாம் போய் யாரையும் பிடிக்கவில்லை. இதிலிருந்தே உங்களுக்கு தெரியவில்லையா, இந்தியா வந்து பெண்ணிய சார்ந்த மதம், தாய் மதம். அதனால்தான் இதுக்கு பேர் தாய் மதம், அது தந்தை மதம். ஆனால் இரண்டுமே உலகத்திற்கு தேவைதான். சூரியன் இல்லாமல் சந்திரன் இல்லை, சந்திரன் இல்லாமல் சூரியன் இல்லை. மேற்கு முழுவதும் ஆண் தன்மையானது, கிழக்கு முழுவதும் பெண் தன்மையானது. அதனால்தான் நாம் இங்கே பாரத தாய் என்கின்றோம், பாரத தந்தை என்று சொல்வதில்லை. நாம் இங்கு வந்து சந்திரனுடைய இடது பக்க நாசியின் வழியாகத்தான் நம் மதங்கள் உருவாக்கப்பட்டது, இடது பக்க வாசியின் வழியாகத்தான் நம்முடைய வேதங்கள் உருவாக்கப்பட்டது, இடது பக்க நாசியின் வழியாகத்தான் நம்முடைய பக்தி மார்க்கம் உருவாக்கப்பட்டது. அங்கு உருவாக்கப்பட்டது எல்லாமே தந்தை. அதனால் தான் அங்கு அவ்வளவு போர், அவ்வளவு வைலன்ஸ் எல்லாமே இருக்கிறது. ஆக வருகின்ற இந்த 8ஆம் தேதியான உலக மகளிர் தினம் என்பதே அது முழுக்க முழுக்க இந்தியாவிற்கு 100% பொருந்தக்கூடியது. அதனால் தான் இந்து மதமே வந்து, பௌத்த மதமும் கூட, இந்தியாவில் தோன்றிய ஜைன மதமும் கூட பெண் தன்மையான மதங்கள். அதனால்தான் அதற்கிடம் ஆக்கிரமிப்பு எண்ணம் இல்லை. ஏனென்றால் ஜைனத்தில் இருக்கக்கூடிய 24 தீர்த்தங்கர்களும் ஒரு மன்னனின் மகன்கள். அவர்கள் எல்லாமே மன்னர்கள் என்றாலே போர் செய்பவர்கள். ஆனால் அவர்கள் தீர்த்தங்கர்கள் ஆன உடனே பெண் தன்மைக்கு வந்து விட்டார்கள். புத்தர் ஒரு சத்திரியர், அவர் வந்து ஞானம் பெற்ற உடனே பெண் தன்மைக்கு வந்து விட்டார். இங்கு நம்முடைய ஆதிசங்கரை எடுத்துக்கொள்ளுங்கள், போய் நீ அந்த நாட்டை பிடிக்க வேண்டும், ரஷ்யாவை, அப்போதுதான் நீ ஒரு சரியான ஹிந்து என்று போதை இங்கு இல்லை. நீ அமெரிக்கா உலகத்தையே ஒரு குடையின் கீழே எப்போது ஆள்கிறாயோ அப்போதுதான் நீ ஒரு சரியான இந்து என்ற போதனையே இங்கே இல்லை. நீ உன்னிடம் இருப்பதை கூட கொடுத்து விடு, உன்னிடம் எது இருக்கிறதோ அதை கூட, பொருளை கூட துறந்து விடு. நம்முடைய இந்தியாவினுடைய மொத்த இன்ஃப்ளூயன்ஸுமே புத்தர்லேருந்து, மகாவீரர்லேருந்து, ஆதிசங்கர்லேருந்து நமக்கு கிடைச்ச இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே வந்து, உன்னிடம் இருப்பதை கூட நீ இல்லாதவருக்கு கொடுத்து விடு, நீ ஓட்டாண்டியாக கூட போய்விடு, ஆனால் நீ யாராவது பசித்தால் உன்னிடத்தில் கொடுத்து விடுன்னு நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ். வெறுமனே பெண் தன்மையை மட்டும் வைத்து கொண்டு வாழ முடியாது, வெறுமனே ஆண் தன்மையை வைத்து கொண்டு மட்டும் வாழ முடியாது. இங் அண்ட் யாங், சிவன் அண்ட் பார்வதி இரண்டும் செய்தால் சேர்ந்தால்தான் சிவலிங்க தத்துவம் வரும். அதனால் மேற்குலகம் பாதிதான் வெற்றி பெற்றிருக்கிறது,
கிழக்கு உலகம் பாதிதான் வெற்றி பெற்றிருக்கிறது. கிழக்கு உலகம் ஆன்மீகவாதிகள் என்ற பெருமை நமக்கு இருக்கலாம், ஆனால் நம் இடத்துல விஞ்ஞான வளர்ச்சி இல்லை, அறிவியல் வளர்ச்சி இல்லை. இன்னும் கிராமப்புறங்களில் நம்மளால் சரியான கழிப்பறையில் கூட கட்டித்தர முடியவில்லை. அங்கே மேற்கொள்களை நாங்கள் எல்லாவற்றையும் சாதித்து விட்டோம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதனால் என்ன பயன்? மீண்டும் நீங்கள் உக்ரைன் போன்ற நாடுகளை அழித்து மீண்டும் சுற்றுச்சூழல் மாசுகளை ஏற்படுத்தி இயற்கையையே நீங்கள் நாசப்படுத்தி பிறகு யாருமே வாழ முடியாமல் தான் செய்யப் போகிறீர்கள். அதனால் மேற்குலகிற்கு கிழக்குலகத்துடைய பெண்ணியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், கிழக்குலகம் மேற்குலகத்துடைய அறிவியல் வளர்ச்சியை கற்றுக்கொள்ள வேண்டும். இது இரண்டுத்துக்குமே ஒரு பிரிட்ஜ் அமைக்கப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்து, என்னுடைய அவா, என்னுடைய சரியான அறிவியல் பார்வை. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் நல்வாழ்த்துக்களையும் கோரிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.